ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் முழுவதுமாக கேட்டு மன தெளிவும் நிதானத்தையும் நீ பெற்றுவிட்டாலே போதும். நாளை முதல் வேளையாக நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை உன் செவிகளில் வந்து சேர்த்துடுவேன் என் செல்லமே. ஓ சாயப்பா, எப்போவுமே உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், நீ நல்லது செஞ்சினா உனக்கு எதிர்பாராத நேரத்தில் நன்மைகள் நடக்கும், நீ தவறு செஞ்சினா எதிர்பாராத நேரத்தில் அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என சொன்னது போல்தான் இத்தனை நாளாக நீ செஞ்ச நன்மைகளுக்கும் நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு வழங்கியதற்கும் பலனாக நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போறேன். நாளை முதல் வேளையாக நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பதைத்தான் என் கடமையாக வைத்துள்ளேன் என் செல்லமே. உன்னுடைய உணர்வுகளை மதிக்காத மனிதர்களிடத்தில் நீ ஏன் போய் மதிப்பு கொடுத்து பேசணும்? ஓ உணர்வுகளை அவர்கள் மதிக்கவில்லை அல்லவா, பிறகு அவர்களுக்கு உண்டான உரிமையை மட்டும் ஏன் உன்கிட்ட இருந்து எடுத்துக்கணும் நினைக்கிறாங்க? அப்படிப்பட்ட மனிதர்களின் உரிமைக்கு நீ இடம் கொடுக்காத. அவங்களா எப்போது உனக்கும் ஒரு மனசு இருக்கு, உனக்கும் உணர்வுகள் இருக்கு, உனக்கும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்குன்னு உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு வர்றாங்களோ அப்போது அவர்களுக்கு மதிப்பளித்து நீ பேசினா நடந்துகிட்டா போதும். ஒரு சில விஷயங்கள் இருக்கும்போது இந்த மனிதர்கள் எப்படியுமே இப்படித்தான் அதன் மதிப்பு தெரியாமல் அலட்சியமாய் நடத்துவாங்க. ஆனா அதை இழந்த பிறகுதானே நான் பொக்கிசத்தை இழந்து விட்டேன்னு காலம் முழுவதும் கண்ணீர் விடுவார்கள். அப்படிதான் இப்போது உன் அருமை பெருமை தெரியாமல் உன்னை நிராகரிக்கக்கூடிய மனிதர்களை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்தினா தெரியும், விலை உயர்ந்த பொருட்களை இங்க உள்ள எல்லா மனிதர்களாலும் வாங்க முடியாது. அதனால் தானே அவர்கள் நிறைய பேரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்காமல் நிராகரிக்கிறார்கள். அப்படி உன்னையும் வாங்கக்கூடிய தகுதி இல்லாததால் தான் அவர்கள் நிராகரிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோ. நீ எப்போதுமே உயர்வான பிள்ளை, எப்போதுமே நல்ல குணத்தோடு கூடிய என்னுடைய செல்ல பிள்ளை. நான் நிச்சயம் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன், யார் கண் முன்னாலும் வீழ்ந்து போகவும் விடமாட்டேன். இந்த உலகத்துல மனுஷன் எதையதையோ தேடி அலைஞ்சாலும் கடைசியில் எது உண்மையோ அதைத்தானே பெற்றுக்கொள்கிறான். அப்படித்தான் உன் அருமை பெருமையையும் உன்னையும் வந்து தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லா மனிதர்களுக்கும் மனத்தெளிவை நான் உண்டாக்கதான் போறேன். உன்னுடைய வாய்க்கும் மனதுக்கும் இடையில இப்போது மன உளைச்சல் அதிகமாகிவிட்டது என்பதை நான் அறிவேன் என் செல்லமே. வெளியில பல வார்த்தைகளை வாயால பேச முடியலைனாலும் மனசுக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை போட்டு குழப்பி யோசனை பண்ணி சிக்கல்ல தவிச்சுக்கிட்டு இருக்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ளும் பிரச்சனைகளும் கவலைகளும் அதிகமாயிருச்சுன்னு எனக்கு தெரியும். மகிழ்ச்சிங்கிறது உனக்கானது மட்டும் இல்லை, அது உன்னுடைய குடும்பம் சார்ந்ததுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம குடும்பத்துல ஒரு சிலர் உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கலாம், உன்னை புரிஞ்சுக்காம பேசலாம். சிந்தனையில் வேறுபட்டிருந்த போதிலும் நீ ஒன்றுபட்டு வாழக்கூடிய இடம் குடும்பம் தானே. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க, அதனால அவர்கள் உன்னை குறையாகவும் சொல்லலாம், அல்லது நீ மனம் கலங்கும்படி வருத்தப்படும்படி வேதனைப்படும்படியும் உன்னை தவறாய் பேசலாம். கலங்காதே என் செல்லமே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீ அழகாய் வெற்றி நடை போடும்படி உன் சாயப்பா உனக்கு துணையா இருப்பேன். மனம் கலங்கினால் என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு அமைதியாக இரு என் செல்லமே. எந்த செயலை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய். எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன். விதியோட போராடி போராடியே வாழ்க்கையில் மிகவும் களைத்து போய்விட்டாயா? முயற்சி மட்டும்தான் உன்னுடையது என் செல்லமே. உனக்கான தீர்ப்பை உன் சாயப்பா நான் தான் கொடுக்க போறேன். விதி 1000 கதவுகளை மூடினாலும் நம்பிக்கையும் முயற்சியும் சேர்ந்து ஒரு ஜன்னலையாவது திறக்குங்கிறத நீ மறக்காதே. நீ சோர்ந்து போய் மூளையில முடங்கிடக்கூடாது. உன்னை பாடாய்படுத்தும் பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் செவி சாச்சினா அது உன்னிடமே பாய் போட்டு படுத்துக்கொள்ளும். கலங்காதே என் தங்கமே, உன் முயற்சிக்கான எனது அருளை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடந்து நீ நிம்மதியா சந்தோஷமாக வாழ்வதற்கான வழியாகத்தான் நாளை விடியலில் உனக்கான நல்ல தகவலை கொடுக்க போகிறேன். எல்லாமே இனி நீ நினைச்சது போலவே நடக்கும். உன் சாயப்பா உனக்கு துணையா இருந்து காப்பாத்துவேன். ஓம் சாய்ராம்.